என்னண்ணே வெள்ளையும் ஜூலியமா எங்க கிளம்பிட்டீங்க? ஏன் போராட சொன்னா குடுத்துற போறியாக்கு? டேய் முதல்ல நீங்க வெள்ளையும் ஜூலியமா இருங்கடா, அடுத்தவங்க போல கவனிக்காத உங்க போல பாருங்கடா, போங்கடா. நாரப்பய சைக்கிள்ல போறான் பாரு, வேட்டியில சேர்த்து அடிச்சுட்டு பன்னாடைக்கும் பரதேசிக்கும் போறதுல இது எங்க போய் கழுவுறது? நடந்து போன நாய் தான் வாய வச்சதுன்னா சைக்கிள்ல போற நாய் சேர்த்து அடிச்சிருச்சு. இந்த நாய்களை பார்த்துட்டு போனா போன காரியம் விளங்குமா? உடம்பு வேற ஆழமா இருக்கும் போட்டுருக்கு, எனக்கு நீச்சல் வேற தெரியாது, பாறை வேற ரொம்ப வலிக்குது. காப்பாத்துக்கங்க, பரவாயில்லைங்க பொம்பளை, பரவாயில்ல கொஞ்சம் கை கொடுங்க. அம்மா காப்பாத்துங்க, காப்பாத்துங்கம்மா, தண்ணி ரெண்டு மூணு வாய் குடிச்சிட்டேன், நீச்சல் தெரியாதுங்க, காப்பாத்துங்க, என்ன எப்படி கொண்டு போய் சேர்த்துருக்கு கரைக்கு? அம்மா கொண்டு போங்க. அம்மா அதெல்லாம் விடுங்க, கைய புடிச்சு கொண்டு போங்க. இருக்க போறீங்க என்னடா தெரியும், போயிட்டே இருக்கணும் முன்னால சொல்லி இவனுக்கு போய் அவங்க அப்பங்க சொல்லி அவங்க அப்ப கசாப் கடையில் இருக்கிற கத்தி வாங்கிட்டு வந்து என்ன வெட்டுறது காடா? அதை சரி கட்டுறதா, இதை கொண்டு போறேன். எது இதை ஒண்ணு நீ சொறி கட்ட வேண்டா, நீ கடைய கட்டு, இந்த சொறி சிறங்கெல்லாம் நான் போய் கட்டுறேன். அண்ணியில காப்பாத்துறது, நெருப்புல காப்பாத்துறது, இதெல்லாம் ஆம்பளைக்கு செய்யற வேலைம்மா. ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்ததுன்னா இந்த ஊர்ல ஆஸ்பத்திரி கூட கிடையாத. அந்த பிள்ளைய தொட்டு போச்சு, அதே இந்த ஊருக்காரனுக்கு பாத்துருந்தானுங்கன்னா கண்ணு மூக்கு வாய் வச்சு பேசுறதுல மெடலே வாங்கணும்மா. அப்பா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசுறீங்களே, அவரு போட்ட சத்தத்துல நான் பதறி போய் அவரை காப்பாத்தினேன். சொல்றதுக்கே வெக்கமா இருக்குதுங்க, எப்பவுமே ஆம்பளைதான் பொம்பளை காப்பாத்தணுங்க, இங்க உள்டாவ மாதிரி பொம்பளை ஆம்பளை காப்பாத்திருச்சுங்க. இத நினைச்சு என்ன மன்னிப்பு?
கருவாய கடப்பாறை எடுத்து நடுமண்டையில் நச்சு அடிச்சுட்டானே, அவளை என் தங்கச்சின்னு சொல்லிவிட்டானே, அவளை நான் என்னென்னலாம் கற்பனை பண்ணிட்டு வந்தேன். எதுக்குங்க நீங்க பக்கத்தூர் ஆஸ்பத்திரிக்கு இந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் காட்டுங்க, எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்கறேங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். என்ன எவ்வளவு பண்ண செலவு பண்ணுவேன்? நாமெல்லாம் யாரு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆமாங்க, நாளைக்கு திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ பாத்துக்கிட்டா இருப்ப. அது ஏன் ரெண்டு நாள் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கே ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நான் எடுத்து அடக்கம் பண்ணிட்டு போயிருவேங்க. அவ்வளவு பாசம் இல்லாதவனா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்? அண்ணா இங்க பாரு, வயிற்றுச்சலோட நான் போறேன், நீ விளங்கவே மாட்டேடா. என்ன இது, விளங்கவே மாட்டேங்கிறான், ஒண்ணுமே புரியல. சரக்கு திருந்து போச்சு. என்னடாச்சு? இல்ல இன்னைக்கு எஸ்டேட்ல கொஞ்சம் வேலை அதிகமாமா, அதனாலதான். அதனால குடிச்சுட்டு ஆட ஆரம்பிச்சியா? இது வரைக்கும் நீ எப்படி இல்லாம இருந்த, இனிமே அப்படி இருக்க கூடாது. இருந்தா என் பொண்ணு உனக்கு கொடுக்க மாட்டேன். ஜாக்கிர மாமா. என்ன ஏய், நீ என்ன சரி பண்ணி பிரயோஜனம் இல்லடா, மைதிலிய சரி பண்ணுடா. சரி மாமா, நீதான் என் கழுத்துல தாலி கட்டணும்னு மைதிலியே சொல்ற அளவுக்கு நடந்துக்கிற மாமா. என்ன மாமா? சரி சரி, நீங்க சாப்பிடுங்க 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 மாமா. தலை எங்க காணும்? இங்க மேல இருக்கு. ஆமா இங்கே இருக்குதா? கடவுள் காப்பாத்துட்டோம், பிச்சை வைக்காம சாப்பிடுங்க. சரிடா போட்டுமா மாமா? போயிட்டு போயிட்டு. தம்பி தம்பி தம்பி. என்னமா, என்ன விஷயம் பரவாயில்ல சொல்லுங்க. எஸ்டேட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த என் புருஷன் மரத்தை வெட்டி வித்துட்டாருன்னு முதலாளி கட்டி வச்சு அடிக்கிறாரு தம்பி, காப்பாத்து தம்பி. மணி, நீ வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போ, நான் எஸ்டேட் வரைக்கும் போயிட்டு வரேன். அப்படி இந்த புக் எடுத்துட்டு போயிடுறா. எங்க பாண்டியா, எங்க வேகமா போயிட்டு இருக்க? எஸ்டேட் உள்ள மரத்தை வெட்டி வித்துட்டதா மாரியப்பனை கட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு பரமசிவம். பாவம் மாரியப்ப அப்படி எல்லாம் திருடி இருக்க மாட்டார். ஆமா பாண்டியா, காட்டு பாதை வழியா ரெண்டு வண்டி நிறைய மரம் போனதை பார்த்துமே. அப்படியா? அந்த ரெண்டு வண்டி மறைச்சு எஸ்டேட் கொண்டு வந்துருங்க, ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். வாங்கம்மா. ஆயா வண்டியை மறைச்சு ஆளை பிடிச்சிருவோம். ஐயா என்ன அடிக்காதீங்கயா, ஐயா என்ன அடிக்காதீங்கயா. நிறுத்துங்க ஐயா, அடிக்காதீங்க ஐயா. பாண்டியா, இது எங்க எஸ்டேட் விவகாரம், இதுல தலையிடறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. தப்பு செய்யாத மாரிக்கு தண்டனை கொடுக்கறது தப்பு இல்லையா? நியாயத்தை கேக்குறதுக்கு நீ யாரு? நியாயத்தை யார் எங்க வேணாலும் கேட்கலாம். எஸ்டேட்ல மரத்தை வெட்டி வித்துறது நியாயம்னு சொல்ல வந்திருக்கிற, அப்படிதானே? திருடுறது தப்பு தான், திருட்டு பட்டத்தை ஏழை மேல சுமத்துறது அதை விட தப்பு. புரியலையே. அப்படின்னா திருட்டப்பட்ட மரம் எங்க? மரம் என்னங்க மரம், திருடினவங்களே பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இத பாருங்க, உங்களோட வரட்டு கௌரவத்தை வீட்டோட வச்சுக்கோங்க, இனிமேலாவது அப்பாவி ஜனங்களுக்கு அடிமை சங்கிலி போடாதீங்க. நல்ல வேலை தம்பி, வந்து காப்பாத்தினீங்க, உங்களுக்கு கோடி புண்ணிய தம்பி. வாங்க.